உயிரும் நேர்களையவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் நாங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான விவசாய தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். அந்த வகையில் உடப்பலாத்த பிரதேச செயலப்பிரிவுக்குட்பட்ட ஒரு பிரதேசத்துக்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் பல்வேறு விதமான விவசாய வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இங்கு பார்க்க இருப்பது காளான் தொடர்பான ஒரு வேலை திட்டமே. இந்த வேலை திட்டத்தினூடாக பல்வேறு விடயங்கள் இங்குள்ள விவசாயிகளுக்காக வழங்கப்படுகின்றது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காகவே இங்கு வந்திருக்கின்றோம். அதாவது காளான் உற்பத்தி செயற்பாடும் போது என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, அதற்கு தேவையான பொருட்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஒரு சிறிய ஒரு தொழிலாக கூட இதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முன்னைய வாரங்களில் நாங்கள் பல்வேறு வகையான காளான் உற்பத்தி செயற்பாடுகளை பற்றி வழங்கியிருக்கின்றோம். இந்த வாரமும் நாங்கள் தொடர்ந்து இதற்கான பல்வேறு விடயங்களை வழங்க காத்திருக்கின்றோம். வாருங்கள் நேர்களை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கத்துடன் சௌபாக்கியா உணவு உற்பத்தி தேசிய வேலை திட்டமானது நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. கண்டி மாவட்டத்தில் உள்ள வத்தகின கிராமத்தில் சௌபாக்கிய வேலை திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு காளான் உற்பத்தி கிராமமாக உள்வாங்கப்பட்டு பல வேலை திட்டங்கள் நடைபெறுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து நாங்கள் அசோகமாலா என்று சொல்லப்படுவருடைய காளான் வளர்ப்பு குடிலுக்கு வருகை தந்திருக்கின்றோம். சௌபாக்கிய தேசிய உணவு உற்பத்தி செயற்திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட விவசாயிகளில் இவரும் ஒருவர். இவருடைய தோட்டத்தை பார்க்கும்போது இங்குள்ள காளான் வளர்ப்பு குடிலானது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, எங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இந்த பிரதேச செயலாளரினால் இவர்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களும் இங்கு வழங்கப்பட்டது. அதற்கான மேலதிகமான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வோம். சௌபாக்கிய உற்பத்தி கிராம திட்டமானது சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள திட்டமாகும். இதற்காக வறுமையில் வாடும் மக்களை அதிகளவு கொண்ட பொருளாதார ரீதியில் பின்னடைவில் உள்ள வத்தேகேனே எனும் கிராமத்தை தெரிவு செய்தோம். 130 லட்சம் ரூபாயை பயன்படுத்தி இங்குள்ள மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த பயன்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 3 குழுக்களை நாங்கள் அமைத்து கொண்டோம். முதலாவது குழுவில் உள்ளவர்கள் காளான் வளர்ப்புக்கு தேவையான பைகளை தயார் செய்ய வேண்டும். இதற்கு 4 பேர் உள்ளனர். இதற்கு பிறகு மத்திய குழு 57 பேரை கொண்ட இந்த குழு காளான் குடிலை அமைத்து காளான் வளர்ப்பில் மட்டும் ஈடுபடுதல் வேண்டும். இதற்கு பின்னர் காளான் பை தயாரித்து அதனை குடிலினும் வளர்த்து காளான் வளர்த்த பின்பு அவற்றை அறுவடை செய்து பொதி செய்து விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல, அதாவது விற்பனை கூட்டங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்ய 2 பேரை கொண்ட 3வது குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பணத்தில் ஒரு பயனாளிக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கினோம். தொழில் முயற்சியாளர்களுக்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிசினஸ் பிளான் தொடர்பான பல விடயங்களை அறிவுறுத்துகிறார். இங்கு இன்னும் ஒரு விசேடமான விடயத்தையும் சொல்ல வேண்டும். எங்களுடைய விவசாய போதனாசிரியர் அவர் இங்குள்ள மக்களுக்கு மிக பெரிய சேவையை ஆற்றி வருகின்றார். இங்குள்ள 60 காளான் வளர்ப்பு குடில்களுக்கும் சென்று பார்வையிடுகின்றார். நேராகவே சென்று ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆலோசனையை வழங்குகின்றார். அவர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் வழங்குகின்றார். பயிற்சியை வழங்குவது மட்டுமல்லாது எங்களுடைய அலுவலக அதிகாரிகளுக்கு இங்குள்ள மக்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களையும் இம்மக்களையும் கண்காணிப்பதற்கு வழிவகுத்துள்ளார். இந்த அதிகாரிகளுக்கு தேவையான முழு பயிற்சிகளையும் வழங்கியுள்ளார். அவர்கள் வழங்கப்பட்ட பயிற்சிகளுக்கு அமைய செய்கிறார்களா மற்றும் தேவையான விடயங்கள் இருக்கிறதா என அனைத்தையும் கண்காணிக்கின்றார். இது மட்டுமல்லாது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது கண்டி மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் மற்றும் எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான இங்குள்ள ஏனைய உத்தியோகத்தர்களின் அயராத உழைப்பு மூலமே உண்மையில் வெற்றி கிடைத்தது. இவர்கள் இல்லையெனில் உண்மையில் இந்த வெற்றி என்பது கிடைக்காத ஒன்றாகவே இருந்திருக்கும். சௌபாக்கிய தேசிய உணவு திட்டத்தின் மூலமாக உள்வாங்கப்பட்டுள்ள இந்த விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான வேலை திட்டங்கள் இந்த பிரதேச செயலகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இங்குள்ள விவசாயிகளுக்கான பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றது. அது தொடர்பான ஒரு நிலையத்திலேயே நாங்கள் இங்கு இருக்கின்றோம். மேலும் இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம்.
என்று சொல்லும் போது அது ஒரு உயிரியே. எங்களை போன்று அதுவும் ஒரு உயிரியே. இது ஒரு பங்கச வகையை சார்ந்த அங்கியாகும். இது எமக்கு நன்மை பயக்கக்கூடிய அங்கியாகும். போசனையும் நிறைந்தது. இதனை நாம் உற்பத்தி செய்ய முடியும். இக்காலன்களுக்கும் எம்மை போன்று போசனை தேவை, தண்ணீர் தேவை, வாழ்வதற்கு இடம் தேவை. இவ்வாறு அனைத்துமே தேவையான உயிரியே காளான். ஆகவே காளானை வளர்க்கும் போது சாதாரணமாக நாங்கள் மழை காலங்களில் காளானை வெளியில் அவதானிக்க முடியும், அவற்றை பயன்படுத்த முடியாது. ஆகவே பயன்படுத்தக்கூடிய காளானை கட்டுப்படுத்திய சூழலில் ஊடகத்தில் காளான் வித்திகளை வளர்த்து விளைச்சலை பெற்று கடைகளுக்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு உணவாகும். இதனை நீங்கள் பார்த்தால் தெரியும், காளான் வளர்ச்சி அடைய ஆரம்பித்துள்ள ஒரு பையாகும். செயற்கையான ஊடகத்தை தயாரித்த பைகளில் அடைத்த வித்தியை உட்செலுத்தி வளர்ச்செய்ய வேண்டும். இங்கு நாங்கள் செயற்கை ஊடகத்திற்கு போசனையை வழங்க வேண்டும். அதன் மூலமே சக்தியை பெற்று காளான்கள் தங்களுடைய வளர்ச்சியை காட்ட முடியும். இங்கு பிரதான வளர்ச்சி ஊடகமாக மரத்தூள் பயன்படுத்தப்படுகின்றது. போசனையை வழங்க சமபோஷா அல்லது கடலைமா, பயறுமா போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். இவ்வாறு அவற்றை நாங்கள் கட்டுப்படுத்திய சூழலில் வளர்த்து அவற்றுக்கு தேவையான போசனை நீர் வழங்கி வளரச் செய்து எமக்கு தேவையான போசாக்கான காளானை உற்பத்தி செய்து விளைச்சலை விற்பனை செய்ய முடியும். அரசு அதிகாரிகளின் ஒருங்கிணைந்த முயற்சியின் பலனாகவே இன்று வத்தகேன பிரதேசத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்க்கை தரம் பாரிய அளவில் உயர்ந்துள்ளது என்பதை காணக்கூடியதாக உள்ளது. பெண்கள் வீட்டில் ஓய்வாக நேரத்தை வீண்விரயம் செய்யும் இந்த காலத்தில் எங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவினால் எமது கிராம மக்களுக்கு புதிய செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக நாங்கள் முதலில் 10 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்து அக்குழு மூலம் காளான் வளர்ப்பு தொடர்பான செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். பிரதேச செயலாளரும் அங்குள்ள ஊழியர்களும் எமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார்கள். 10 பேரின் உதவியோடு அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பணிகளை வெற்றிகரமாக துவக்கி வெற்றிகரமான அறுவடையும் பெற்றுக்கொண்டோம். இன்று மிகப்பெரிய இலாபகரமான செயற்பாட்டை எங்களால் மேற்கொள்ள முடிகின்றது. இத்திட்டத்தின் வெற்றிக்கு நிறுவனங்களுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானதாகும். தொழில் முயற்சியாளர்களின் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலானது மிகவும் முக்கியமான பங்களிப்பாக உள்ளது. வத்தகேன கரித்த காளான் உற்பத்தி கிராமம் ஆரம்பிக்க முன்னர் அது தொடர்பான வேலை திட்டத்துக்குரிய ஆவணங்களை நாங்கள் தயார் செய்து கொண்டோம். இத்திட்டத்தில் காளான் உற்பத்திக்கு தேவையான ஊடக தயாரிப்பு, காளான்களை குடிலில் வளர்த்தல் மற்றும் விற்பனை ஆகிய 3 விடயங்களை பிரதானமாக நாங்கள் உள்ளடக்கி கொண்டோம். எல்லா அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து செயற்படுத்தினோம். முதலில் இத்திட்டத்துக்கு தொழில் முயற்சியாளர்களை கண்டுபிடித்தோம். கிராம சேவகர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் ஆகிய 3 ஒன்றிணைத்து இத்திட்டத்தின் நன்மைகளை கலந்துரையாடி பயனாளிகளையும் கண்டறிந்தோம். அவர்களுக்கு தேவையான பல பயிற்சிகள், அதாவது உற்பத்திக்கு தேவையான பயிற்சி, விற்பனைக்கு தேவையான பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பான பயிற்சிகள் என்பவற்றையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி வந்தோம். இங்கு அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பான பயிற்சிக்காக விவசாய தினகளத்தின் விவசாய போதனாசிரியை எங்களுக்கு மிகப்பெரும் உதவியாகவும் பக்கபலமாகவும் இருந்தார். தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக பெரிய பங்கு அவருக்குரியதாக இருக்கின்றது. காளான் உற்பத்தி செயற்பாட்டில் காளான் வளர்ப்பு பை உற்பத்தியானது பாரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்காக இயந்திரங்களை பயன்படுத்தி பைகளின் ஊடகத்தை நிரப்புதல் மற்றும் பைகளை தொற்று நீக்கம் செய்வதற்கு தொற்று நீக்கும் கொள்கலன்களை பயன்படுத்துதல் என முழுமையாக இயந்திரமயமாக்கப்பட்டுள்ளது. வணிக ரீதியில் மேற்கொள்ளும் போது காளான் ஊடகத்தை பைகளில் நிரப்புவதற்கு இது போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த இயந்திரத்தில் ஒருமுறை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளாக மரத்தூள் 20 கிலோகிராம், அரிசி தவிடு 2 கிலோகிராம், கடலைமா, பயற்றம்மா போன்றவற்றை போசனை வழங்கும் ஊடகமாக பயன்படுத்த முடியும். 200 கிராம் அளவில் எடுத்தால் போதுமானது. அல்லது கடைகளில் காணப்படும் சமபோஷா போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதன் பின்பு ஜிப்சம் மற்றும் தேவையான அளவு நீர் சேர்த்து நன்கு அனைத்து மூலப்பொருட்களும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் வண்ணம் 3 நிமிடங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும். பின்பு அவற்றை இயந்திரம் மூலமே நிரப்பிக்கொள்ள முடியும். நாங்கள் இங்கு சரியான பதத்தில் ஊடகத்தை தயாரிக்க வேண்டும். அதற்கு நீர் ஊற்றும் அளவு மிக முக்கியம். ஊடகத்தை கையில் எடுத்து அழுத்தி பிடித்துவிட்டு விடும்போது 3-4 துண்டுகளாக உடையும். அதுவே சரியான பதம்.
அப்போது நீர் சேர்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பைக்கற்றின் அளவீடு தொடர்பாக பார்க்கும் போது 200 கேஜ் தடிப்பு கொண்ட பொலித்தீனை பயன்படுத்தி கொள்ள முடியும். 14 அங்குல உயரம் கொண்டதாகவும் 7 அங்குல அகலம் கொண்டதாகவும் இருப்பது நல்லது. பொலித்தீனுள் ஊடகத்தை நிரப்பிக் கொண்ட பின்னர் நன்றாக வலி இறுக்கமான சீல் செய்து கொள்ள வேண்டும். இதன்பின் இப்பைகளை நாங்கள் தொற்று நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். தொற்று நீக்கம் செய்வதற்கு நாங்கள் சாதாரணமாக பரல்களை பயன்படுத்தியே நாங்கள் தொற்று நீக்கி செயற்பாட்டை மேற்கொள்கின்றோம். இதில் ஒரு தடவையில் 55 பைக்கற்றுகளை தொற்று நீக்கம் செய்து கொள்ள முடியும். நன்கு நீர் கொதித்ததில் இருந்து 2 மணித்தியாலங்கள் தொற்று நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். குளிர்ச்சியடைந்த பின் நாங்கள் வித்திகளை இட்டு 21 நாட்கள் அடைக்காக்கும் அறையினுள் வைக்க வேண்டும். காளான் பைகள் இயந்திரத்தினை பயன்படுத்தி பொதி செய்யப்பட்ட பின்பு தொற்று நீக்கம் செய்வதற்காக காளான் கொத்தனி கிராமத்தில் மற்றொரு இடத்தில் இயந்திரம் மூலம் தொற்று நீக்கம் செய்யப்படுகிறது. முன்பு காளான் வளர்ப்பு பைகள் தொற்று நீக்கம் செய்ய பயன்படுவது கிரீஸ் பேரல்கள் ஆகும். வணிக ரீதியான செய்கை ஒன்றை மேற்கொள்ளும் போது இதனை விட வினைத்திறனான முறையொன்று தேவைப்படும். ஆகவே அதற்கு நாங்கள் இது போன்ற கொள்கலன்களை இப்போது பயன்படுத்திக் கொள்கின்றோம். இது போன்ற இயந்திர கொள்கலங்களை பயன்படுத்தும் போது 270 தொடக்கம் 275 பைகளை ஒரு தடவையில் தொற்று நீக்கம் செய்ய முடியும். இதனுள் 100 செல்சியஸ் வெப்பநிலையை பேண முடியும். மேலிருந்து நீராவி வெளிவர ஆரம்பித்ததில் இருந்து 2 மணித்தியாலங்கள் தொற்று நீக்கம் செய்ய வேண்டும். பின்பு இவை குளிர்ச்சியடைந்த பின்னர் நாங்கள் வித்திகளை இட பயன்படுத்தி கொள்ள முடியும். விவசாயி ஒருவர் கிரீஸ் பேரல்களில் தொற்று நீக்கம் செய்வார் எனில் நாள் ஒன்றுக்கு 100 தொடக்கம் 200 பைகளையே தொற்று நீக்கம் செய்ய முடியும். இது போன்ற இயந்திரத்தை பயன்படுத்தும் போது நாள் ஒன்றுக்கு 1000 பைகள் வரை தொற்று நீக்கம் செய்து கொள்ள முடியும். இது விரைவானதும் லாபகரமான முறையுமாகும். இது போன்ற உற்பத்திகளை மேற்கொள்ளும் கிராமங்கள் நாட்டிற்கு வளத்தை சேர்க்கின்றன. நாட்டிற்கு வளத்தை சேர்ப்பதற்கு வத்தேகேன கிராம காளான் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் அர்ப்பணிப்புடன் தொழில் முயற்சியில் ஈடுபடுவதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் 2500 பையிலிருந்தே உற்பத்திகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சினான். முதலாவது குழுச்செயற்பாடு மூலமான உற்பத்தி முடிவடைஞ்சிட்டு நான் இப்போது 5000 பைக்கெட்டுகளை வந்து பயன்படுத்தி 2ஆம் குழுவில் வந்து உற்பத்தி செயற்பாட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கேன். இங்கே நாங்கள் காட்டுற அக்கறையை விட எங்களை மீது ஏனைய உத்தியோகத்தர்கள் காட்டுற அக்கறை வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. சில சந்தர்ப்பங்கள் அதிகாரிகள் எங்கள் மீது கோவப்படுறதுக்கும் வாய்ப்புண்டு. ஏனென்று சொன்னால் எங்களோட வேலைகள் ஏன் தாமதமாகுது, ஏன் உற்பத்தியை விரைவாக செய்யலை சொல்லி இதுக்காக எங்களுக்கு அவர்கள் கோபப்பட்டதும் உண்டு. இவ்வாறு எங்களுடைய அபிவிருத்திக்காக அயராது உழைக்கும் அதிகாரிகள் கிடைப்பது அறிந்து நாங்கள் இந்த கணம் அவர்களுக்கு எமது நன்றியை வந்து நிச்சயமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சரியான தொழில் முயற்சியாளர்களை அறிந்து அவர்களுக்கு தேவையான வளத்தை வழங்கி தேசத்தில் ஓர் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகாரிகளை கொண்ட குழுவை பெற்றது இக்கிராம மக்கள் செய்த புண்ணியம் என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை தனியொருவர் மேற்கொள்வதை விட குழுவாக இணைந்து செய்யும் போது அது வெற்றி கிடைக்கும் என்பதை இப்பிரதேச மக்கள் உணர்த்தியுள்ளார்கள். காளான் வளர்ப்பு செயற்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்பாடு. அதில் இருக்கும் ஒவ்வொரு கூறுகளை இங்குள்ள பிரதேச மக்கள் தனித்தனியாக மேற்கொண்டு வருகிறார்கள். விதை உற்பத்தி செயற்பாடு, ஊடக தயாரிப்பு, அது ஊடகத்தை தொற்று நீக்குதல், காளானை வளர்த்தல், அறுவடை செய்தல், பொதி செய்தல், விற்பனை செய்தல் என அனைத்து செயற்பாடுகளையும் வெவ்வேறு பிரிவினராக மேற்கொள்கின்றனர். இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை அவர்கள் அதற்கேற்ற வகையில் பிரித்து கொள்கின்றனர். இது ஒரு வெற்றியளிக்கக்கூடிய செயற்பாடாகவே இருக்கின்றது. பெண்களுக்கு மிகவும் உகந்த ஒரு தொழிற்பாடாகவும் இருக்கின்றது. இதை நீங்கள் உங்களது பிரதேசத்தில் கூட செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த செயற்பாட்டை நீங்களும் செய்ய விரும்பினால் உங்களுடைய பிரதேச விவசாய போதனாசிரியரை சந்தியுங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள். எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்று சொன்னால் தேசிய விவசாய தகவல் தொடர்பான நிலையம் கண்ணோர்வை பேராதனி என்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது 1920 விவசாய ஆலோசனை சேவையை கூட தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதியதொரு விவசாய தொழில்நுட்ப தகவலுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. Hey, hey.